தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது தானே. உங்க அப்பம் வீட்டுக்காசா? சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க, கடுமையான கஷ்டத்துல இருந்தாங்க, மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. வழக்கமா வந்து திமுக காரங்க நாங்க எல்லா ரேஷன் அட்டைக்கும் 6000 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டாங்க. நம்பி மக்கள் போய் ரேஷன் கடையில நின்னா சக்கரை காட்டுக்கு கிடையாது, வருமான வரி கட்டினா கிடையாதுன்னு பாதி பேரை ஏமாத்தி அமிச்சிட்டாங்க. ஏன் மொத்த மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே. உங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றீங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே. உங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒளிப்போன வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஊர் ஊரா சுத்துறாரு உதயநிதி. எதுக்கு? உங்க அப்பா வீட்டு காசா? யார் அப்பவும் விட்டு பணத்தையும் எடுத்துன்னு வந்து அரசாங்கத்துக்கு யாரும் செலவு பண்ணல, புரியுதா? எடப்பாடி பழனிசாமி நாங்க அப்பவும் விட்டு பணத்தையும் செலவு பண்ணிட்டாரா? ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் 4 வருஷம் இருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு? ஒண்ணு வேணாம், கொரோனா. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது கடைசி 5 வருஷம் கொரோனா. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இந்திய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ன சொன்னாரு? ஒரு நியாய விலை கடைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, அதாவது ஒரு நியாய ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது கடைசி வருஷம் கொரோனா தலை தூக்கி அடிச்சு யாரு வெளியே வர முடியல. ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் அன்று எதிர்கட்சி தலைவர் இந்திய முதல்வர் தலைவர் தளபதி கேட்டார். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? அவங்க அப்பவும் விட்டு பணமா கேட்டோம். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கும் அவர் இடத்துல நியாய விலை கடைக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அப்பவும் விட்டா அப்பவும் விட்டு பணத்தையா கேட்டாங்க? நீ மக்கள்கிட்ட வாங்குற வரி பணத்தை ஒரு 5000 ரூபாய் கொடுன்னாரு, கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. வாய்க்கிலேயே பேசுறேன் மணி இந்தியா, வாய்க்கிலேயே பேசுற 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனா தளபதி சொன்னார், நாங்க ஆட்சிக்கு வந்தா மீது 4000 ரூபாய் கொடுப்போம்னாரு. ஆட்சிக்கு வந்தார் எங்க தலைவர் தளபதி, அவங்க அப்பம் விட்டு திட்ட கொடுக்கல. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்பம் விட்டு திட்ட கொடுக்கல. உங்க அப்பம் விட்டு திட்ட உங்களுக்கு திருப்பி கொடுத்தோம். எங்க அப்பம் விட்டு திட்டு கொடுக்கலீங்க, நீங்க கேட்கலாம். 4000 கொடுத்தா உங்க அப்பம் விட்டு திட்ட திருப்பி கொடுத்த. எங்க அப்பம் விட்டு திட்ட கொடுக்கல, உங்க அப்பம் விட்டு திட்டு. தமிழ்நாடு மக்கள் அரசாங்கத்தை கட்டுற வரி பணத்துல 4000 ரூபாய் ரேஷன் கடைக்கு தலைவர் கலைஞர் பிறந்தாலும் சொல்லி 2 முறை 2000 கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? இப்ப நம்ம பெண்களுக்கு கொடுக்குற இந்த 1000 முதியோர் உதவித்தொகை, இந்த நியாய விலை கடையில 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக 1000 ரூபாய், மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு 1000 ரூபாய், இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் 5 பைசா கொடுக்குற 6000 கொடுத்தது, இப்போ மீனவர்கள் மீன் பிடிக்க போக முடியல அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, அங்கே சென்னையில வந்துட்டு ரசாயனம் கலந்துச்சு அந்த மீனவர்களுக்கு பணம் கொடுத்தது, இதெல்லாம் யாருடைய பணம்னு கேட்டா எங்க அப்பவும் விட்டு பணம் கொடுக்கல, உங்க அப்பவும் விட்டு பணம் தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தார் தலைவர் தளபதி. சோ உங்க அப்பவும் விட்டு பணத்தை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குது, மத்த அரசாங்கம் அதுல பாதி கொடுக்கும், உங்களுக்கு வட்டி போட்டு கொடுக்குது தலைவர் தளபதியினுடைய ஆட்சி. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுத்தாரு? வெள்ளம் நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தார்? பணம் அப்படியே பிணங்கள்லாம் மெதுங்கி போச்சு, அடையார் ஆறு, கூவம் ஆறு, சென்னை ஃபுல்லா பிணங்கள் மெதுங்கி போச்சு. எடப்பாடி பழனிசாமி ஓடி போய் படிச்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா ஜெயலலிதாவது ஒரு முறை ஆர்கே நகர்லயாவது முட்டிக்காலுக்கு தண்ணியில் நடந்து போயிட்டு வந்தாலும் ஏறி உக்காந்து போனாங்க ஜெயலலிதாவது, அது கூட வரல எடப்பாடி பழனிசாமி. வேலுமணி எங்க போனாரு? கக்கூஸ் ரூம்ல பெனாயில் பிளீச்சிங் பவுடரு தொடப்ப கட்ட டெட்டாயிலு அதுல ஊழல் பண்ண வேலுமணி, அவங்க பையன் இன்னைக்கு ஃபாரின்ல ஃபிளைட்ல சுத்துறான். அவங்களாம் எங்க போனாங்க? ஆனா எதிர்கட்சியில இருந்த தலைவர் தளபதி தான் ஆளுங்கட்சி தலைவர் மாதிரி செயல்பட்டார். திமுக பகுதி செயலாளர் திமுக உடன்பிறப்பு தான் சென்னையில காப்பாத்தாங்க. அண்ணா திமுக எங்க போச்சு? வாய்க்கலே பேசுற அண்ணா மேடம் மென்ட்ல கரண்ட் அடிப்பட்ட காக்கா அந்தாலும் எங்க போனான்? சீமான் சாமான் அந்தாலும் எங்க போனான்? இன்னைக்கு இங்க போனா பணம் அதிகமா வருமா, அங்க போனா அப்பதான் அதிகமா வருமா, இங்க போனா சீட் அதிகமா வருமா, அங்க போனா சீட் அதிகம் போனா, இங்க போனா ராஜ்யசபா வருமா, அங்க போனா மந்திரி பதவி வருமானு இன்னைக்கு அணைஞ்சிட்டு இருக்க திரு அன்புமணி ராமதாசனுக்கு எங்க போனாங்க? ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் என்றாலும் மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதனால ஏதோ வாய்க்கிளியோ பேசணும்னா பேசக்கூடாதுமா இந்தியா. உன் அஸ்டன்ட் ரேட்டர் நம்பர்லாம் எனக்கு கொஞ்சம் கொடு, எங்களை எப்படி திட்டணும்னு நானே சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? என்ன எல்லாரும் கேட்பாங்க, அது என்ன? நேரு மாமா, காந்தி தாத்தா,
தலை தோனின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு அடமொழியோட பட்டப்பேரை வச்சு கூப்பிடுற மாதிரி திருட்டு திமுகன்றீங்களேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பவுமே திருட்டு திமுக தான். திருட்டுன்றது அவங்க ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். என் மீது வழக்கு போட்ட அதிமுகனுடைய மூத்த வழக்கறிஞர் இன்பதுரை, நீங்க தான் எம்எல் கேஸ் போட்டீங்கல்ல, இந்தியனோட அட்வொகேட் நீங்க தானே இன்பதுரை, நீங்க தானே எம்எல் அவ்வளோ வாதாடினீங்க ஜட்ஜு கிட்ட, எனக்கு பயில் கொடுக்க கூடாது, என்னை அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு எங்க கட்சியினுடைய பேச்சாளர் இந்தியாவை குடியாத்த கூட. இப்ப நான் திரு இன்பதுரை அவர்களை கேட்கிறேன், எங்களுடைய சபாநாயகர் அண்ணன் அப்பாவு அவரிடத்தில் தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்தவங்க நீங்க, சரி விடுங்க, தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி சகஜம், இப்ப இந்த பொம்பளை பேசுத இதுக்கு என்ன சார் கேஸ் போடுவீங்க? நான் கோர்ட்டுக்கு வரணும், என்ன தண்டனை வாங்கி தரணும் துடிக்கிறீங்கல்ல வழக்கறிஞர் திரு இன்பதுரை அவர்கள். திருட்டு திமுக, திருட்டு திமுக, திருட்டுத்தன நடந்த ரத்தத்துல ஊறி போனது திமுக பார்த்து இந்த பொம்பளை சொல்ற. இதனுடைய பர்சனல் லைஃப் நான் பேசணும், இந்த விந்தியானுடைய எங்களை பார்த்து திருட்டு திமுக திருட்டு திமுகன்னு சொல்லுத, என்ன சொல்றது திருட்டு அதிமுக, ஒரு கட்சியுடைய தலைவர் திருடிட்டு ஜெயிலுக்கு போனா தண்டனை வாங்கினா திருட்டு கட்சி தானுங்க அது. ஒரு கட்சியுடைய தலைவர் திருடிட்டு ஜெயிலுக்கு போனா திருடிட்டு தண்டனை பெற்றால், தண்டனை பெற்றதால் முதலமைச்சர் பதவி எடுக்கும் பொழுது அவங்க அக்யூஸ்ட், அப்ப அவங்க திருடுதானாங்க, கலைஞருக்கு தண்டனை வந்துச்சாங்க, தளபதிக்கு தண்டனை வந்துச்சாங்க, எங்க அண்ணன் உதயநிதிசாமி ஊழல் குற்றச்சாட்டு இருக்காங்க, திமுக மீது டூஜி கேஸ்ல தண்டனை வந்துச்சாங்க, விசாரணை கைதா நான் ராஜா உள்ளே இருந்தாருங்க, குற்றம் மட்டும் வெளியே வந்துட்டாருங்க, அப்பீலுக்கு போயிடறான் பிஜேபி, அதான் ராஜா பாத்துக்கிறாருங்க. எந்த வகையில திமுக திருட்டு திமுக சொல்றேன், எந்த ஊழல் குற்றச்சாட்டிலாவது கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்காரா? மீண்டும் மீண்டும் அதை செய்தி பதிவு செய்கிறேன், எந்த ஊழல் குற்றச்சாட்டு தளபதி கைது செய்யப்பட்டிருக்காரா? அவர் மீது ஒருத்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டார்னு வழக்கு போட்ட போது சம்மனே வராம கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி சம்மனே வராம ஒரு கட்சி தலைவர் கோர்ட்டுக்கு வந்து அந்த கேசத்தை குப்பத்தொண்ட போறானா? அப்படி தாய்ப்பாளி தூசிப்பட்டாலும் பொதுவாளி தூசிப்படா தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி, எங்களை பார்த்து இது திருட்டு கட்சி திருட்டு திமுக திருட்டு கட்சின்னா திருட்டு கட்சிக்காக பேசுற திருட்டுத்தனமான பேச்சாளர் ஆண்டி விந்தியானு சொல்றதுல என்ன தப்பு? வேணா, எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லை. எஸ் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் நவ் இன் டிஎம்கே, ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் ஆண்டி விந்தியா. ஆனா என் உணர்வு என்னை விட்டு கொடுக்கல, என்னை யாரும் கூப்பிட்டு உனக்கு பதில் சொல்லு சொல்ல, அந்த விந்தியாவுக்கு பதில் சொல்லு, என் கட்சியில என்னை யாரும் கூப்பிட்டேன்னு சொல்ல, நான் தான் தற்காலிக நீக்கமாச்சு. ஆனா உள்ள ஓடுற ரத்தம் திருட்டு ரத்தம் இல்லம்மா, திருட்டு நான் சொல்றேன், இது கொள்கை ரத்தம். வேணா வேணாம், பார்த்து அடக்கி பேச. சிவரஞ்சனி ஒசூர் சிவரஞ்சனி டேஷ் 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 கோடிட்டு இடத்தை நிரப்புங்காண்டி ஒசூர் சிவரஞ்சனி டேஷ் டேஷ் டேஷ். அங்க நடந்த இன்சிடென்ட்டை கொஞ்சம் பேக் டு த ஃபியூச்சர் திரும்பி போய் பார்த்தா இந்த பேச்செல்லாம் நீ மேடையில் பேசப்பட்ட. நான் அதை கூட இப்போ அதை கொடுத்து இப்போ இது எலெக்ஷன் நேரம், நான் அதெல்லாம் கூட பேச வரல. திருட்டுன்றது திமுகக்கு நீ சொல்லக்கூடாது, அது நீ அதிமுக பார்த்து சொல்லு. உன் கட்சியில் ஒரு அமைச்சர் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறானா கூட அதை பெருசா பேசல, உன் கட்சியில் ஒரு எம்எல்ஏ எம்பி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறனா கூட நான் அதை பெருசா பேசல, உன் கட்சி தலைவியே தப்பு பண்ணிட்டு சிறை தண்டனை ரெண்டு முறை, ஒரு முறைக்கு ரெண்டு முறை. ஏ கரப்டட் லீடர் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபார்மர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் லேட் ஜெயலலிதா. கருப்பு புள்ளி என்றைக்கும் உலகம் அழிவு முறை அதிமுகவுக்கு உண்டு. அந்த கட்சியின் தலைவர் ஜெயலலிதா ஊழல் செய்துவிட்டு சிறை தண்டனை பெற்றவர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் மறையாமல் இருந்திருந்தால் சசிகலாவோடு ஜெயலலிதா கூட 4 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்து வாழ்க்கை முழுவதும் தேர்தலில் நிற்க முடியாமல் போயஸ் கார்டனிலும் இல்லென்றால் ஊட்டி கொடநாடிலையும் அவர் ஒரு அறையில அடைந்து கிடந்திருக்க வேண்டியவர், ஆனால் இறந்து விட்டார். அதனால் அந்த தண்டனை அவருக்கு பொருந்தாது என்று நீதிபதி சொன்னார். எனவே முதலமைச்சராக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஊழல் குற்றத்திலே திருட்டு ஊழல்னா என்ன திருடனா எல்லாம் ஒண்ணுதான், கொடியாவத்து ஒரு கார்ல இருந்து கொடியாவத்துனா அந்த ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளி அரசியல ஜெயலலிதா உண்டு. நான் மீண்டும் மீண்டும் ஜெயலலிதா பேசணும், மறைந்த அந்த அம்மையார டேமேஜ் பண்றது என்னுடைய எண்ணம் இல்ல. நீ திருட்டு திமுக திருட்டு திமுக இந்த திருட்டுத்தனமான பேச்சாளர் மரியாதை கூறி ஆண்டி இந்தியா பேசுறதுனால ரொம்ப வாய் அடக்கத்தோட பேசுற கோபம் வருது. ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்ல, நான் ஒன்னும் மந்திரி கிடையாது, நான் ஒன்னும் மந்திரி இல்லை, நான் ஒன்னும் 4 முறை 5 முறை மந்திரியா இருந்த பெரிய நான் ஒன்றும் பெரிய அதிகார பலத்தோடு நான் ஒன்றும் பெரிய சீமான் சீமாட்டி கிடையாது. நீ இதெல்லாம் பேசின காதில் வாங்கி நீ இந்த காதில் விட்டு போயினே இருக்கு, நான் தொண்டேன் அடிமட்ட தொண்டேன், எனக்கு கோபம் வரும், எனக்கு கோபம் வரும். அதனால இந்தியாவுக்கு சொல்றேன், டோன்ட் டாக் டூ மச், டோன்ட் டாக் டூ ஸ்மார்ட், மெயின்டைன் யுவர் டங்,
தேர் இஸ் லிமிட் ஃபார் எவ்ரி திங். ஓவர் லிமிட் ஆயிட்டா அவருடைய பின்விளைவுகளை நீதாமா சந்திக்கணும், நாளைக்கு உங்க கட்சி ஒன்று கைவிட்டுரும். இதே ஜெயலலிதா இருந்தா காப்பாற்றும், எடப்பாடி பழனிசாமிலாம் காப்பாற்ற மாட்டார். இதோ உனக்கு நல்ல வழிச்சலை கொடுக்குறாங்க, உனக்கு இப்போ மார்க்கெட் இருக்கு, உன் பேச்சு நாலு பேர் கேட்கறாங்கன்னு மேடைக்கு வந்து இந்த திருட்டு திமுகன்றது திருட்டு அதிமுகல திருட்டு தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாலரா அடிக்கிற நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறதுக்கு எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் உனக்கு யோகிதை கிடையாது, வாய் அடக்கி பேசுங்க. ஆண்டி ஆண்டி பார்த்தா ஆண்டி வேணா ஆண்டி ஆண்டி பார்த்து பேச ஆண்டி, எல்லாருக்கும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது ஆண்டி, ஓகேவா? மரியாதை சொல்றான்ட்டே பார்த்து பேசுங்க. மக்கள் நாக்கு பிடிக்கிற மாதிரி திமுக பார்த்து கேள்வி கேட்கணும்னா மக்கள் கேள்வி கேட்கிற இடத்துல திமுக நடந்துக்கல. தளபதி நாடு முழுவதும் போறாரு, அண்ணன் உதயநிதி நாடு முழுவதும் போறாரு, மக்கள் பாராட்டுறாங்க, மகளிர் பாராட்டுறாங்க, அமைச்சர்களை பாராட்டுறாங்க, மக்கள் கேள்வி கேட்கிற மாதிரி நாங்க நடத்துக்கல. உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் தான் திமுக கேட்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்பது அட்சய பாத்திரம், கேட்க கேட்க அட்சய பாத்திரம் கொடுக்கும். இந்த திராவிட மாடல் ஆட்சி அட்சய பாத்திரம், கேட்க கேட்க கொடுக்கும். ஊடகங்கள் மாறணும்னா நான் இப்ப என்ன எல்லா ஊடகம் திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்லு, எல்லா ஊடகம் திமுக சப்போர்ட் பண்ணதா? எந்த ஊடகம் திமுக சப்போர்ட் பண்ணது? எந்த ஊடகம் திமுக சப்போர்ட் பண்ணுது? கலைஞர் டிவி, அதான் திமுக டிவி, வேற எந்த டிவி? சன் டிவியே நடுநிலைமையதான் இருக்காங்க, சன் டிவியே நடுநிலைமைதான், முரசொலி திமுக பத்திரிகை, தினகரனே நடுநிலைமைதான். இது சொல்றது எனக்கு எந்த விதமான கூச்சம் கிடையாது. திமுக ஆட்சியில நடக்கிறதே சொல்றாங்க, எந்த ஊடகம் எங்களை சப்போர்ட் பண்ணல, நட மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நடுநிலைமையான ஆட்சி திமுக நடத்துது. மக்கள் எங்களை கேள்விக்கணும், மக்கள் யாரை கேள்வி கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கணும், எடப்பாடி பழனிசாமி மக்கள் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு மக்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, மக்கள் கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல, மக்கள் தலைவர் தளபதி பாராட்டுற இடத்துல இருக்கிறார். இதெல்லாம் நீ போய் எடப்பாடி பழனிசாமி கிளாஸ் எடு. என்னப்பா செய்வீங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டா, நாங்க லூலு மால் கட்டுவோம், பிலிம் சிட்டி கட்டுவோம், 100 ஏக்கர்ல தமிழ் பூங்கா கட்டுவோம், நடு கடல்ல பேனாக்கு செலவே போன கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, லூலு மால் கட்டுவோம், பிலிம் சிட்டி கட்டுவோம், தமிழ் பூங்கா கட்டுவோம், கலைஞருக்கு பேனா சேல ஏதோ வச்சாச்சு, நேத்து தந்தாச்சு, என்ன தப்பு என்ன தப்பு? இதெல்லாம் அவசியம்தான். பிலிம் சிட்டின்றது ஒரு பொழுதுபோக்கு, லூலுமான்றது ஒரு வியாபார நிறுவனம், தமிழ் பொங்கான்றது தேவையான ஒரு விஷயம், கலைஞருக்கு பேனான்றது மக்களே பாராட்டுறான். ஒரு தலைவன் இந்த மண்ணில் வாழ்ந்தாரு, அந்த தலைவனுடைய வரலாறு இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்த மக்கள் பேசணும். ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? ஒரு இந்த இனத்திற்காக உழைத்த ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? கலைஞர் இன்னைக்கு ஒரு நேரத்தில் பாப்பா நம்மளை ஆட்சி செஞ்சான், பாப்பான்லயே ஹையர் கிளாஸ் பாப்பாங்கிறான், லோயர் கிளாஸ் பாப்பாங்கிறான். அவன் RSS-கார் தான், ஹையர் கிளாஸ் பாப்பான். அவன் நம்மளை ஆட்சி படுத்தனா, அடிமைப்படுத்தனான். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் தாழ்ந்து கிடந்தான். அத்தனை பேர் சமுதாயத்தை உயர்த்தி நிக்க வச்சது யாருன்னு கேட்டா இங்க ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற கலைஞர். அவங்களுக்காக எழுதின பேனாதான் இந்த பேனா. இன்னைக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்தில சமப்பங்கு. ஆண்டி விந்தியாவுக்கும் சேர்த்து சொல்றேன், பெண்களுக்கு சொத்தில சமப்பங்கு, பெண்களுக்கு கல்வியிலே முன்னுரிமை, பெண்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை. இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஈடாக பெண்கள் மதிக்கப்பட வேண்டும். இவைகளாம அந்த பெண்களுக்கு பெற்றுத்தந்தது இந்த பேனாவில் இருந்து சிந்திய மை. இதோ இந்த பேனா இங்கே நிற்கிறது. இது வரலாறு. பக்கத்துல உங்க அம்மா ஜெயலலிதா பத்தி என்ன சொல்லணும்? பேனா பத்தியே பேசுறீங்களே, ஊழல் பண்ணிட்டு 2 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குற்றவாளி தான் ஜெயலலிதான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது சொல்லணும்ன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள பேசக்கூடாது. இந்த நீ பேனாவை பத்தி பேசி கிண்டல் பண்ணும் போது நீ இல்ல உன் தலைமை எடப்பாடி தேச்சு சொல்ற, அப்ப நாங்க இதை பேசுவோம். பேச வேண்டிய சூழ்நிலை, பேசக்கூடாது. அதம்மா செத்துட்டாங்க பாவம், பேசக்கூடாது, அவங்க பேசக்கூடாது. ஆனா நீ இந்த பேனாவை பத்தி பேசும்போது இதுக்கு இவ்வளவு செலவா என்ன பண்ணாரு கேட்கும்போது, இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஏன் சமாதி கட்டிக்கிற கடல்ல அவளை செலவு பண்ணி, அத்தனை கோடி செலவு பண்ணி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தானே, ஜெயில் தண்டனை பெற்று முதலமைச்சர் பதவி இழந்தவங்க தானே, இப்ப உயிரோடு இருந்தா ஜெயில எந்திரிச்சு வெளியே வந்து இப்ப கூட எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரச்சாரத்துக்கு வந்திருக்க முடியாது, வர எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் நின்னுருக்க முடியாது, வீட்டோட அடைஞ்சு கட்டிருக்க வேண்டிய ஒரு பெண்மணி தானே ஜெயலலிதா, குற்றவாளி தானே, அவங்களுக்கு நீ கட்டுற இல்ல நினைவிடம். அப்ப கலைஞருக்கு யான் கட்டக்கூடாது? ஜெயலலிதாவுக்கே தலைவராக இருந்தவர் கலைஞர், பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தவர் கலைஞர், எம்ஜிஆர் அரசியலுக்கு கூட்டு வந்தவர், சினிமா கூட்டு வந்தவர் கலைஞர்.
அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அறிஞர் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற அண்ணாவின் தம்பி கலைஞர், அவருக்கு ஏன் பேனாக கூடாது, ஏன் வைக்கூடாது? அதனால் நீங்க திருட்டு பசங்க, நீங்க இன்னொருத்தர் பார்த்து நீங்க சொல்லாதீங்க. திமுக இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை, கலைஞர் இல்லைன்னா தமிழம் இல்லை, நம்ம யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள தலைவர் என்பது எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா அதுல மாற்று கருத்து சசிகலாவை காலவாரி விட்டு வந்து நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, அது ஆட்சியில் இருப்ப நம்பி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்பி கொடுத்து நீ யார், நீ எம்எல்ஏவா நீ இருக்கிறன்றதே, நீ அமைச்சரா இருந்தன்றது யாருக்குமே தெரியாது. தமிழகத்துல கூவத்தூர்ல காலில் விழுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டார், ஆனா ஜெயலலிதா